வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இன்றைக்கி அதிமுகவில் வந்து இந்த உட்கட்சி தேர்தலுக்கான வேட்புமனு நடந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் தான் அதிமுகவுடைய பேச்சாளர். குறிப்பிட்டு சொல்லணும்னா இபிஎஸ் என்ன நினைக்கிறாரோ அதை பேசக்கூடிய நபர். சசிகலாவாகட்டும் டிடிவி ஆகட்டும் இவங்களை பற்றி பேசும்போது கொஞ்சம் கடுமையாக பேசக்கூடிய நபர். இப்படி இருக்கக்கூடிய ஜெயக்குமார் வந்து இன்றைக்கி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அதாவது தமிழக அரசு வந்து கருத்துரிமை பேசுகிறவங்க அவங்களெல்லாம் வந்து கைது பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் கருத்துரிமை இல்லை, தாங்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை வெளியில் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இது யார் பேசிகிட்ருக்கான்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பாஜக வந்து இதற்காக ஆளுநரை சந்தித்து ஒரு மனு தான் கொடுத்தாங்க நேற்று. இன்றைக்கி ஜெயக்குமார் தான் பேசுகிறார். ஏற்கனவே அதிமுக வந்து பாஜக என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய கட்சி ஆயிடுச்சு அப்படின்னு அதிமுக தொண்டர்களை விமர்சிக்கக்கூடிய நேரத்தில் இவரின் இந்த கருத்து வந்து அதிமுக தொண்டர் மட்டுமல்ல பொதுமக்கள் கூட பெருசாக ரசிக்கலை. ஏன்னா நீங்கள் டிடிவி பற்றியோ சசிகலா பற்றியோ பேசுகிறது உங்களுடைய குடும்ப சண்டை மாதிரி. அது இது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அவரால் முடிஞ்சளவு குழைச்சிட்ருக்கார் அப்படின்னு கோர்ட் கூட பாராட்டியிருக்கிறதா ஏற்கனவே கூட சொல்லியிருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேறு ஏதாவது பிரச்சனையை வச்சு திமுகவிட்ட வந்து அட்டாக் பண்ணுறது, வேறு மழை வெள்ளம் பாதிப்பில் சரியாக பண்ணலை, நீட் தேர்வில் நடவடிக்கை எடுக்கலை, சட்டமன்றம் கூட போகுது, அதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்தீங்க, இன்னும் கொஞ்சம் நிதி அதிகமாக ஒதுக்கி இருக்கலாம், பொங்கல் தொகுப்பு நிறையா கொடுக்கலாம், இப்படி ஏதாவது பேசினா பரவாயில்ல. பாஜக ஒரு விஷயத்தை முன்னெடுத்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கும்போது இவரும் வலதுசாரி சிந்தனை இருக்கவங்க சொல்கிற மாதிரியே கருத்து சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறத வந்து என்ன நியாயம்? கருத்து சுதந்திரம் இல்லாமலா ஜெயக்குமார் வந்து நிறைய கருத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு? இதெல்லாம் பார்க்கக்கூடியவங்க யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா? நம்ம மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கோம், இது வந்து ஜெயக்குமார் பேசுகிறது வந்து இபிஎஸ் அவர்கள் சொல்லாமல் இதை பேசுவாரா? ஏற்கனவே இதெல்லாம் பிளான் ஆகி தானே, நம்ம ஒரு ஸ்டாண்டு என்ன எடுக்கணுங்கிறத தெரியாமல் ஜெயக்குமார் பேச மாட்டார். ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் வந்து சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லப்போ உடனே ஜெயக்குமார் இங்கே எதிர்வினை ஆட்டினார். அதுக்கும் இபிஎஸ்ட கேட்காமல் பண்ணியிருக்க மாட்டார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப கிளவராக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்துரிமை சம்பந்தமான விஷயம், கருத்துரிமை வந்து தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டுடுச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு வச்சு, இந்த மாதிரி மேட்டரில் பெருசாக டிடிவியோ சசிகலாவோ பேசலை. ஏன்னா அவர்களுக்கு தெரியும், ஏற்கனவே வந்து பாஜக தான் அதிமுகவிட்ட இயக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறதுனால தான் அதிமுகவுக்கு பின்னடைவு. நம்மளும் பாஜக டோனில் நம்ம பேச ஆரம்பித்தோம்னா அதிமுக மாதிரி 10-11 ஆயிடுவோம். அதனால் நம்ம பாஜகவை சில விஷயங்களில் திமுக எப்படி எதுக்க முடியாமல் இருக்காங்களோ அதுமாதிரி நம்மளும் வெளிப்படையாக பட்டுன்னு பேசிட முடியாது. இருந்தாலும் இதுக்கு வந்து அமைதி காக்கிறது புத்திசாலித்தனம்னு அவங்க நினைக்கிறாங்க. இது ரொம்ப நல்ல மூவாக தான் நம்ம பார்க்கப்படுது. ஏன்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இந்த ஒரு பிரச்சனையை வந்து பாஜக எழுப்புகிற பிரச்சனைக்கு வந்து தாங்கள் ஆதரவு கொடுத்தால் இருக்கிற கொஞ்ச நஞ்ச இமேஜும் போயிடும் அப்படிங்கிறது வந்து நிறையா கட்சிகளுக்கு தெரிஞ்சதுனால தான் அமைதியாக இருக்காங்க. அதிமுக வந்து இன்று வந்து பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்குதுங்கிறதுக்கு நிறைய சான்று இருக்குது. இது ஒரு முக்கியமான சான்று. தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து திமுகவுக்கு அகேன்ஸ்டாக நிறைய பேசிகிட்டு இருக்கு, ஆனாலும் அவர்கள் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப பொறுமை காக்குறாங்க. ஏன்னா அவர்களுக்கும் தெரியும் என்ன நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக தொண்டர்கள்ட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா, ஏன்னா இப்போ இந்த நேர்காணல் இந்த இது நடந்துகிட்ருக்குல்ல விண்ணப்பப்படியும், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2-3 பேர்ட்ட வந்து நம்ம ஆளுங்களை விட்டு பேச சொல்லும்போது அவங்களே இது பெருசாக ரசிக்கலைன்னா அங்கே பிஜேபி சொல்கிறதெல்லாம் இவங்க கேட்டுட்ருக்காங்க. அதாவது வந்து காரணமே இல்லாமல் திமுகவை எதிர்த்து நின்று திமுகவை பற்றி டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி இவங்க பேசவே மாட்டுறாங்க. ஏன்னா திமுக அமைச்சர்கள் மேலெல்லாம் கேஸ் இருக்குது, அதெல்லாம் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய பேசலாமே விஷயங்கள், நிறைய பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் முக்கியமான எந்த பிரச்சனையை பற்றி இவங்க பேசவே தயாராக இல்லையே. ஏன் இவங்க வந்து பாஜக மத்திய அரசு என்ன டோன் மாதிரியே செயல்படுறாங்க? அணை பாதுகாப்பு மசோதாவுக்கும் பெருசாக குரல் கொடுக்குறதில்ல, விவசாயிகள் பிரச்சனைக்கும் பெருசாக குரல் கொடுக்குறதில்ல, நீட் தேர்வு பற்றி எதுக்கும் பெருசாக குரல் கொடுக்குறதில்ல. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே எது வந்து தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கும், தமிழ்நாட்டு உரிமைகளை காக்கணும் அப்படிங்கிறது வந்து ஜெயலலிதா மாதிரி இவங்க இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, ஜெயலலிதா மாதிரி இவங்க இருக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்களுக்குன்னு ஒரு பெரிய ஆளுமை, இவர்கள் முகத்தை பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கங்கிற நிலைமை இன்றைக்கி அதிமுகவில் இல்லை.
இப்போ நம்ம டிடிவி அவர்கள் சசிகலா அவர்கள்ட்டே பேசும்போது அவர்கள் சொல்கிறாங்க ரொம்ப தெளிவாக தான் டிடிவி அவர்களும் சசிகலா அவர்களும் காயை நகர்த்திட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பேச மாட்டாங்க. சசிகலா கூட பார்த்தீங்கன்னா தமிழக பேருந்துகளில் வந்து சாமானிய மக்கள் பெண்கள் வந்து பயணம் செய்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் எல்லா நடத்துனரையோ ஊட்டுனரையோ குறை சொல்ல, ஒரு சிலர் செய்யும் தவறுகளால் எல்லாத்துக்கும் கெட்ட பேர் வருது, அதனால் தமிழக அரசு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதோட அதை முடிச்சுட்டாங்க. அந்த மேட்ருக்கு கருத்து சொன்ன இவங்க இந்த மேட்ருக்கு ஒன்றும் கருத்தே சொல்லலை. டிடிவி தினகரனும் ரொம்ப அமைதியாக இருக்கார். அப்படிங்கும்போது ஏன்னா அணையும் பாதுகாப்பு மசோதாலாம் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்தார். இது வந்து மாநில அரசுடைய உரிமையை பறிக்கக்கூடிய செயல்னு. நம்ம டிடிவி அவர்களை பற்றி 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தால் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். மாநில உரிமைகளாகட்டும் இல்லை மத்திய அரசை எதுக்கிறதாகட்டும் எந்த விஷயத்தில் எதுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். இன்னொன்று வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா எடுத்தோம் கவுத்தோம் பேசக்கூடிய பொலிட்டீஷியன் அவர் இல்லை. அவருடைய அணுகுமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மக்கள் ஓட்டு போடல தோத்துட்டாரு இப்படி 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக அரசியல் அவர் தவிர்க்க முடியாத சக்தி. அவர் ஒரு சின்ன விஷயந்தான், எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இந்த மூணு பேரில் மூணு பேருக்கும் யாருக்கு மக்கள் செல்வாக்கு தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். ஏன்னா ரெட்டலை வச்சிருக்கனால ரெட்டலை ஓட்டலாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்குன்னா ஈஸியாக சொல்லிடலாம். டிடிவி தினகரனுக்கு தான், ஏன்னா அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அதை மறுக்கவே முடியாது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து ஹேஷ்டாக் ஹேப்பி பர்த்டே டிடிவி தினகரன் ஹேஷ்டாக் இன்றைக்கி வந்து ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. இப்படிங்கும்போது ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வெளிப்படையாக எதையும் பேசக்கூடியவர் டிடிவி, அதாவது ஒளிவு முறை வச்சு ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் பேசக்கூடியவராக ப்ரெஸ் மீட்டில் அது அது உண்மையாக என்னன்னு தெரியாது. பட் அவர் அணுகும் விதை வந்து ரொம்ப அருமையான அணுகும் விதம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஜெயக்குமார் அவர்கள் பேசியதை வந்து அதிமுக தொண்டரூர் ரசிக்கலை, பொதுமக்களும் ரசிக்கலை. ஏற்கனவே அதிமுகவுக்கான வாக்கு வங்கிகள் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மேலும் சரிவைத்தான் கொடுக்கும். இந்த விஷயத்தை வந்து உங்களுடைய கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தெரியாதா? அவங்க ஏன் இப்போ பேசாமல் இருக்காங்க, எதுவும் பேசாமல் இருக்காங்க? அப்போ அவர்களுக்கு தெரியும் வெகுஜன மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசினாதான் உங்கள் கட்சி வளரும். சின்ன விஷயத்துலலாம் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் குறுக்கி கேட்டிங்கன்னா எப்படி வந்து உங்கள் கட்சி வளரும்? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மேயர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4-5 கூட்டம் நடத்தி வேட்பாளரை தேர்வு செய்கிற இடத்துல அவங்க வந்துட்டாங்க. இன்னும் நீங்கள் வந்து சசிகலா டிடிவி உட்கட்சி பிரச்சனை அவன் நடிக்கிறது முன்னாடி இப்படியே போய்கிட்டு இருந்தீங்கன்னா மேயர் தேர்தல் எப்படி ஜெயிக்க முடியும்? இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் அதிமுக ஒட்டுமொத்த எண்ணமே மேயர் தேர்தலில் ஜெயிக்கிறதையும் தாண்டி கட்சியை கண்ட்ரோல் வச்சுக்கணும், தேர்தல் கமிஷனில் கொடுக்கும்போது பக்காவாக நாங்கள்லாம் தேர்தலாம் நடத்திட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக அவங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் எவ்வளவு தான் கட்சி உங்கள் கையில் இருந்தாலும் நிறைய பேருக்கு நிறைய கட்சி வச்சுருக்காங்க, ஆனாலும் தொண்டர்கள் இருக்கணும்ல, தொண்டர்கள் போய் ஓட்டு போட்டால் தானே உங்கள் கட்சி வளரும். எதுவுமே இல்லாமல் கட்சி மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? இதை வந்து அதிமுகவினர் சிந்திக்க வேண்டும். அதிமுக தொண்டர்களே சொல்கிறாங்க இது வந்து நல்ல போக்கே இல்லை அப்படிங்கும்போது நம்ம சொல்ல வேண்டிய விஷயம்தான். இன்றைக்கி ஜெயக்குமார் அவர்கள் பேசிய பேச்சு வந்து நடுநிலையாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அதாவது ரசிக்கலை. ஆனால் அவங்க எதிர்பார்த்தது தான் ஜெயக்குமார் அப்படி பேசுறதுங்க, பிஜேபி டோனில் அவங்க பேசுறதுங்கிறது எதிர்பார்த்தது. இன்றைக்கி கூட அந்த யூடியூப்பில் அவதூறு பரப்பின நபருக்கு வந்து பிஜேபி வக்காலத்து வாங்குற நபர் இருக்கார்ல, அவரை வந்து இன்றைக்கி நீதிமன்றம் வந்து 27ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வச்சுருக்காங்க. சட்டம் அது கடமையை செய்ய தான் போகுது. அப்படி ஒன்றும் டக்கு டக்குன்னு யாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி போடுற நிலமெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை. நம்ம நிறைய பார்த்துருக்கோம், யாரையும் உள்ளே தூக்கி போடவும் முடியாது, ஏன்னா சட்டம்லாம் நிறைய வலுவாக தான் இருக்குது. அங்கொன்றும் இங்கொன்றும் ஒரு தவறுகள் நடக்கலாம். அது அதிமுக காட்சியிலையும் நடந்தது, திமுக காட்சியிலையும் நடந்தது. 19 ரூபா வந்து ஒரு கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதோ இல்லை டிஜிபி பற்றி பேசுகிறதோ இதெல்லாம் வந்து ஒரு சரியான நடைமுறையா? பிஜேபி பேசிகிட்டு இருக்காங்கிறது வேற, அதிமுகவும் அது போய் பேசணுமா? ஏற்கனவே சரிந்து கொண்டிருக்கிற வாக்குகளை இன்னும் இழக்கணுமா அப்படிங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கோம், டிடிவி தினகரனும் சசிகலாவும் ஒன்றுமே பண்ண வேணாம் பொழுது. அவங்க தொண்டர்கள் சொல்கிற மாதிரி இவங்க பண்ணுற விஷயத்தினாலேயே அவர்கள் பக்கம் தொண்டர்கள் போவாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. தமிழக மக்களின் உணர்வுகளை மதித்து இனிமேலாவது அதிமுக செயல்படணும், அதிமுக தலைவர்கள் பேச வேண்டும் தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.